இப்படிதான் எந்த ஆப் ஓபன் பண்ணாலுமே வெறும் லவ் ஸ்டேட்டஸ் தான். என்னடா சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது லவ்வர்ஸ் டேவா? லவ்வர்ஸ் டே பிப்ரவரி 14 தான்டா, அதுக்கு என்ன இப்பயே ஸ்டேட்டஸ் போறீங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதான். அந்த வாரம் ஃபுல்லாவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேவா, ரோஸ் டே, சாக்லேட் டே, கிஸ் டே, ஹக் டே, டெடி டே, வாட் தி ஃபக் டேடா. 10 மாசம் கழிச்சு எல்லாருக்குமே டெலிவரி டே வர என்னுடைய வாழ்த்துக்கள். எங்க அக்கா பையனுக்கு பொம்மை கருவானு சொல்லிட்டு கடைக்கு போனா அங்கிருந்த பூமராக்கு, தம்பி லவ்வர்ஸ் டே கிஃப்ட் எல்லாம் இங்க இல்ல, மேல இருக்கு, மேல பொங்கன்றான். போலாமா மச்ச, படத்துக்கு போலாமா? இல்ல மச்சி, ஆளுட வெளியே போற மச்சி. இவன் என்னன்னா இன்னொருத்தருக்கு அவனுக்கு கால் பண்ணி பேசுவோம். ஆ மச்சி, மச்சி வா மச்சி, லாங் டிரைவா போலாம் மச்சி, ரொம்ப போர் ஆகுது மச்சி. அண்ணா நான் தான் பிரியா பேசுறேன், அவர் பைக் ஓட்டிட்டு இருக்காரு, அப்புறம் கால் பண்றாரு. இவன் போனா என்ன, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் மொரட்ட சிங்கிள், கண்டிப்பா வருவான், அவனுக்கு கால் பண்றேன். ஹலோ மச்சான், மச்சான் மணி கால் பண்ணா, பாபு கால் பண்ணா, எல்லாம் ஆளோட சுத்திக்கிறான் மச்சான், நான் வெளியே போய் அவனை வா மச்சான். இல்லை மச்சி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சொல்கிறேன் வேலை இருக்கா? உனக்கு என்ன வேலை இருக்குது? இல்லை மச்சி கொஞ்சம் வேலை இருக்கு, சொன்னா புரிஞ்சுக்கியா? கம்யூனிட்டி ஐடியாடா. எதிர்கொள்வோம், எதிர்கொள்வோம், எங்கள் கைகள் ஒரு நாள் ஓங்கும். கையெல்லாம் ஓங்காதுடா, அடிச்சடிச்சு வீங்கதான் செய்யும். அச்சு அச்சு கை காப்பு காச்சு போயிட்டு. என் ஃப்ரெண்ட் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான், மச்சான் லவ்வர்ஸ் டே அன்னைக்கு சாக்லேட் அதிகமா சேல்ஸ் ஆகுமா இல்ல கிஃப்ட் அதிகமா சேல்ஸ் ஆகுமான்னு கேட்டான். ரெண்டுமே கிடையாது, வேற ரெண்டு விஷயம் தான் பயங்கரமா சேல்ஸ் ஆகும். லவ்வர்ஸ் டே அன்னைக்கு சம்பாதிக்கிற ரெண்டே ஆளுங்க யார் தெரியுமா? ஒன்னு மெடிக்கல் ஷாப் காரன், இன்னொன்னு ஓயா காரன். தப்பி தவிர கூட ஓயா பக்கம் போயிடாதீங்க. இதான் நடக்கும். ரொம்ப காதலை இந்த பூமி கண்டிருக்கும், பல மாற்றங்கள் வந்து வந்து போயிருக்கும். இந்த உலகத்தில் எவருமே ராமன் இல்லை. சும்மா ஜூலை பிப்ரவரி 14 எல்லாருக்கும் இந்த மாதிரி வைபா தான் இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். என்னோட சாபம் உங்களை சும்மா ஓடாதரா. எந்த அளவுக்கு நீங்க லவ் பண்ணி சுத்தினீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அநியாயம் நடக்கும்டா, நடக்கும்டா. கஷ்டப்பட்டு ஒரு இடத்த விலைக்கு வாங்கி அங்க அஸ்திவாரம் தோண்டி பாலை காய்ச்சி வாஸ்து பார்த்து வீடு கட்டி அதுக்கப்புறம் அங்க குடி போறதை விட ஏற்கனவே கட்டி வச்சிருந்த வீட்டுல குடி போய் கப்புறம் படுத்தா வசதியா இருக்கு. என்ன ப்ரோ லவ்வர்ஸ் டேனா? ஒண்ணுமே இல்ல ப்ரோ, சிம்பிளான விஷயம் ப்ரோ, ஒண்ணும் இல்ல. உங்க ஃப்ரெண்டு கிட்ட பைக் இருந்தனா வாங்கிக்கிங்க, R15னா பெஸ்ட்டுங்க, நல்லா வாங்கிக்கிங்க. வாங்கியில பெட்ரோலை ஃபில் பண்ணுங்க, இங்க வந்து ஸ்ட்ரைட்டா விடுங்க, ஈஸியாரு இல்ல ஓஎம்ஆர் ரெண்டுக்கு எங்கேயாவது ஸ்ட்ரைட்டா விடுங்க, காலையிலேயே ஒரு டிஃபரன்ஸ் சாப்பிட்டுருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியம் பார்க்கல என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஃபோன் எடுத்து ஒரு ஓயோன்னு ஒரு ஆப் இருக்கும், அதை புக் பண்ணிக்கிங்க. அதை புக் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு உங்களுடைய காதலை வந்து பார்த்தீங்கன்னா விருத்திப்படுத்தலாம். நீ எதை விரக்தி பண்ணணும் எனக்கு தெரியும், மூட்டு கலந்து நீ எதை நீ எவ்வளோ திருப்திப்படுத்த போயிட்டேன். போங்கடா, அழிஞ்சு போங்கடா. பாருங்களேன் காதல் எப்படி மாறிடுச்சு, ஓலே ஆரம்பிச்சு ஓலே முடியுது. அது சரி, வாழ்க்கை ஒரு வட்டம் தானே, எனக்கு இதெல்லாம் கூட வெறுப்பா இல்லை. ஆனால் இந்த 2K கிட்ஸும் இந்த 70s 80s கிட்ஸும் பண்ணுறாங்க பாருங்க, அலும்பல் பாருங்க. இரு உங்க ரெண்டு பேரும் பிடிச்சி ஃபர்ஸ்ட் வீட்டில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பண்ணுறேன்.
இவங்களா போகல இந்த டூ கே கிஸ் ஆச்சும் பரவாயில்ல இந்த செவன்டிஸா இல்லாட்டி சிக்ஸ்டிஸ் கிட்டான்னு தெரியல அனிவர்சரி இவங்க ரெண்டு பேருக்கு அனிவர்சரி உனக்கு என்னடா வைத்தறிச்சலா அவன் தரமா அவன் உசார் பண்ணிட்டான் வைத்தறிச்சல் தான் வைத்தறிச்சல் தான் என்ன பண்ணுவ வைத்தறிச்சல் தான்டா பிப்ரவரி 14 நாள் எனக்கு ஃபேவரட்டான ஒரு மீம் இருக்கு அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த மீம் பார்த்தீங்க வேற லெவலில் இருக்கும் வேற மாதிரி அப்படியே இந்த மீம் தாங்க இந்த மீம் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டு பிப்ரவரி 14 கண்டிப்பாக இந்த மீம் என் கண்ணில் பட்டுரும் இந்த மீமில் மிகப்பெரிய அர்த்தம் இருக்கு இந்த மீம்ல பாத்தீங்கன்னா 14 பிப்ரவரி பையன் வெறி கொண்டு நாயுமே இந்த பொண்ணை துரத்தி துரத்தி பொண்ணை எப்படியாவது கரெக்ட் பண்ணி ஓயா கூட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் ஒரு சரியா ஒரு 10 மாசம் கழிச்சு 14th நவம்பர் அந்த பொண்ணு என்ன பண்ணனா இந்த பையன் பின்னாடி ஓடும் காதலுக்காண்டி இல்ல நீதானே என் பிள்ளைக்கு அப்ப அப்படின்னு சொல்லிட்டு உஷாரங்க டோலிங்களே ஆசை வார்த்தைகளை காட்டி மயக்கு வாங்க ஏமா வந்து போயிடாதீங்க அது பண்றதெல்லாம் பண்ணிட்டு நம்ம பையனை தான் பண்ணுவான் நமக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த குழந்தைலாம் நமக்கு தேவையில்லை நம்ம அதை கழிச்சுலாம் சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி கிளினிக்குன்னு போயிட்டு சுற்றி கலைக்கு தான் ட்ரை பண்ணுவோம் தவிர்த்து உங்களை கட்டிக்க மாட்டோம் ஸோ உசராதுங்க வேணா நீங்கள் போய் பேச்சுலர் மூவி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் பேருங்களா பேத்திங்களா எல்லாரும் பத்திரமா இருங்கடா தாத்தா சொல்கிறத கேளுங்கடா காதலை திந்தனிக்கு காதலை பரிமாறுங்கடா காமத்தை பகிராதீங்க ஆ மற்ற கருமத்தை எதுவுமே பகிராதீங்க ஆ அப்படியே நீங்கள் காதில் பரிமாறணும்னா அதுக்காப்பான முறையில் இருங்கடா அதுக்காப்பான முறையில் இருங்க எல்லாத்தையும் போடுங்கடா பேருங்களா பேத்திங்களா பாதுகாப்பான முறையில் கொண்டாடுங்கடா காதல் தினகத்தை அவ்வளவுதான் அப்பி